வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான அடப்பிரதமன் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அடை எடுத்திருக்கேங்க. இது நம்ம ரெடிமேட் பேக்கெட்லயே கிடைக்கும். நான் எடுத்திருக்கிறது இருக்கிறதுலே சின்ன சைஸ் அடை. உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் அடை வேணுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இதுல நம்ம வேக வச்சிருக்க அடையை போட்டுக்கலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டுங்க. அடை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்ததும் அடை அதுக்கப்புறம் வேகாது. பாருங்க அடை வெந்துருச்சு. இதை இப்போ ஒரு வடிகட்டில வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம வெல்லத்தை கரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அடைக்கு அதே கப்ல 1.5-2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப இதை கலந்து விட்டுறலாம். வெல்லம் பாகுபதத்துல வர வேண்டியது இல்லைங்க. வெள்ளத்தை நம்ம சும்மா கரைச்செடுத்தா போதும். வெள்ள கரைஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பேன் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட உருளை இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் ஒரு 3-4 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் லேசாக வறுத்துக்கோங்க. போதும், இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதுலயே நம்ம வேக வச்சிருக்க அடைய ஒரு 2 தடவை பச்சை தண்ணியில கழுவிட்டு சுத்தமா வடிச்சிட்டு அப்புறமா சேர்த்திக்கோங்க. இத ஒரு 2 நிமிஷம் நெய்ல வதக்கி விட்டுக்கோங்க. வேக வச்ச அடைய நீங்க கண்டிப்பா தண்ணியில கழுவிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் அடை ஒன்னோட ஒன்னும் ஒட்டாது. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை வடிச்சு சேர்த்திக்கலாம். அடை வெள்ளப்பாவிலேயே கொஞ்ச நேரம் வேகணுங்க. இதை இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் இஞ்சி இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு 2வது தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இதுவும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ முதல்ல எடுத்த நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். முதல் தேங்காய் பால் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காயையும் முந்திரியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மிக சுவையான கேரளா ஸ்டைல் அடைப்பிரதமன் ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.